ஸ்ரீ கணேச சாரதா குருப்பியோ நம, ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமோ நம. இங்கு இட்லிப்பொடி, இட்லிப்பொடி வந்து ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். அதை எப்படியெல்லாம் நமக்கு கிரகங்களின் நன்மைக்காக பண்ணலாம் என்று பார்த்ததுன்னா, இப்போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள். பாசிப்பயிறு முக்த தானியம் என்று கூறுவார்கள். பாசிப்பருப்பு அல்லது பாசிப்பயிறு முக்த தானியம், அது புதனுக்குறையான தானியம். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு அல்லது வந்து துவரைப்பருப்பு, இந்த இதெல்லாமே வந்து செவ்வாய்க்குள்ள தானியம், ஆடக தானியம் என்று கூறுவார்கள் வடமொழியில். அதன் பிறகு பார்த்ததுன்னா நாம் போடக்கூடியதான கிரகண தானியம் என்றே சொல்லுவார்கள். ஏனென்றால் மாசம் என்றதான உளுந்து, அந்த உளுந்து தானியம் வந்து ராகுவின் தானியம். அந்த உளுந்தை வந்து வரத்துக்க வேண்டியது. இந்த இப்போ பார்த்தோம் மூணு தானியங்கள் முடிந்து விட்டது. அதன் பிறகு குளத்த தானியம் என்று சொல்லுவார்கள். கேதுவிற்கு கொள்ளு அல்லது முதிரை என்று கூறுவார்கள் மலையாளத்தில். இந்த கொள்ளை போட்டு கொள்ளையும் வரத்துக்க வேண்டியது. அப்போ பார்த்ததுன்னா நாலு தானியங்கள் ஆகிவிட்டது. ஒரு பிடி அரிசியை நன்றாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது. அது சந்திரனுக்குரியதான தானியம். அதே பிறகு கொஞ்சம் எள்ளு, அது வந்து சனீஸ்வரனின் தானியம். பார்த்ததுன்னா சூரியனின் தானியமாச்சு, சந்திரனின் தானியமாச்சு, செவ்வாயின் தானியமாச்சு, புதனின் தானியமாச்சு. சுக்கிரனின் தானியமானது வந்து தட்டப்பயிறு. தட்டப்பயிறு வந்து அதிகமாக போட முடியாது, கொஞ்சமாக போட்டு ஒரு பிடி அதில் போட்டு வறுத்துக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு பார்த்ததுன்னா சுக்கிரனும் ஆயிடுத்து, சனீஸ்வரனுக்கான திரதானியமும் ஆகிவிட்டது, ராகு கேதுக்களுதான தானியங்கள் எல்லாம் ஆகிவிட்டது. குருவிற்கு தானியமாக கேட்டோம்னா குருவின் தானியமானது கொண்டக்கடலை, அது சனக தானியம் என்று கூறுவார்கள். அதை நமக்கு வந்து இந்த இதில் போட்டதுன்னா, வந்து மிளகா பொடியில் போட்டால் நன்றாக இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த சர்க்கரை காரகன் வந்து குரு. அதனால் ஒரு பிடி சர்க்கரையை அந்த டேஸ்ட்டு தூக்கிறதுக்காக சர்க்கரை குட்டியால் கம்பளியும் தின்னாம் என்று சொல்லுவார்கள் மலையாளத்தில். அதனால் வந்து அந்த சர்க்கரையை ஒரு பிடி அதில் போட்டுக்க வேண்டியது. பார்த்தோம்னா ஒன்பது கிரகங்களுக்குள்ளதான தானியங்களை அளவோடு சேர்த்து விட்டால் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக தயாராகிவிடும் நவகிரக மிளகாய்பொடி. இந்த நவகிரக மிளகாய்பொடியை வந்து நமக்கு ருசிக்கேற்ப உப்பை போட்டுக்க வேண்டியது, பெருங்காயம் வாசனைக்காக போட்டுக்க வேண்டியது, கொஞ்சம் உருவை என்றதான வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த இதுக்காக நம்ம கார வகையை எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்தபடி காரத்தையும் சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்து விட்டதுன்னா உங்களுக்கு வந்து வசதியான நல்ல டேஸ்டான மிளகாப்பொடி தயார். அந்த உப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். லவணம் பிதிருவல்லவம் அப்படி சொல்லுவார்கள். ரசானாம் ராஜா என்று ரசம் வந்து அந்த டேஸ்ட் தெரியணும்னா கண்டிப்பாக உப்பு தேவைப்படுகிறது. அதனால் வந்து அந்த உப்பை தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கிறது. குருவுக்கு காரகமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறது. அது டேஸ்ட் வந்து நமக்கு தூக்கலாக இருக்கும். அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து அழகாக ஒரு மிளகாப்பொடியை தயார் பண்ணி விட்டால், இந்த எள்ளெண்ணெய் சொல்லக்கூடியதான நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, இந்த நல்லெண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி எடுக்க வேண்டும். காய்ச்சி எடுத்துட்டு சுட்டெண்ணெய் என்று சொல்லுவார்கள் மலையாளத்தில். அந்த சுட்டெண்ணெயை தான் வந்து இந்த மிளகாப்பொடியுடன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நன்றாக இருக்கும். அந்த சுட்டெண்ணெயை வந்து அதோடு சேர்த்து தான் உங்களுக்கு சந்தோஷமாக சாப்பிட முடியும். எல்லோருக்கும் நல்ல சுகமாக இட்லியும் சாப்பிடலாம், நல்ல பலகாரங்கள் எல்லாம் சாப்பிடலாம், அதோடு நவகிரகங்களின் ஆட்சியும் கிடைக்கப்படும். எல்லோருக்கும் நவகிரகங்களின் ஆசி கிடைக்கட்டும். எல்லோருக்கும் நவகிரகங்களின் ஆசியால் உடல் உபாதைகள் எல்லாம் மாறி நினைக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் கைகூடி வேதோக்த ஆயுசு ஜோதிஷோக்த ஆயுசு என்கின்றதான 120 வருஷம் வாழ்வாங்கு வாழ்வதற்காக பிரார்த்தனை பண்ணுகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.